தெரிஞ்சு இந்த ஏரியாவில் இந்த மாதிரி சப்பாத்தி யாரும் கொடுக்கறதில்ல. பிளைன் சப்பாத்தி முக்கியமாக வந்து அது பிளைன் சப்பாத்தி வித்தவுட் ஆயில், ஆயில் சேர்க்க மாட்டோம். நான் வந்து இங்கே ஆரத்துபுரத்தில் மூளை சப்பாத்திகளை ஒர்க் பண்ணுறேன். வெஜிடபிள் குருமா 10 ரூபாய் 10 ரூபாய் வருது, சென்னா மசாலா 25 வருது, டால் மசாலா 25 வருது, பன்னீர் மசாலா மினி வந்து 40 ரூபா வருது, லார்ஜ் வந்து 80 ரூபா வருது. அப்புறம் காளான் மசாலா இருக்குது, மஷ்ரூம் கிரேவி, மஷ்ரூம் கிரேவி வந்து மினி வந்து 40 ரூபா, லார்ஜ் 80 ரூபா வருது. அப்புறம் வந்து நம்ம கடையில் 5 ரூபா பிளைன் சப்பாத்தி, முக்கியமாக வந்து அது பிளைன் சப்பாத்தி வித்தவுட் ஆயில், ஆயில் சேர்க்க மாட்டோம். ஏன்னா சுகர் பேஷண்ட்லாம் அதிகமாக இருப்பாங்க, சுகர் பேஷண்ட் நிறைய லைக் பண்ணுவாங்க வித்தவுட் ஆயில். அதனால் ஸோ நாங்கள் வந்து 5 ரூபா சப்பாத்தி வித்தவுட் ஆயிலில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் வந்து வேறு சப்பாத்தியே வெரைட்டிஸ் நிறையா இருக்குது, வெஜ் ரோல், ரோல்ஸ்லேயே இருக்குது, வெஜ் ரோல், மஷ்ரூம் ரோல், பன்னீர் ரோல், மிக்சர் ரோல் அப்படி இருக்குது. அப்புறம் ஷவர்மாஸ் இருக்குது, ஷவர்மாலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, வெஜ் ஷவர்மா, மஷ்ரூம் ஷவர்மா, பன்னீர் ஷவர்மா, மிக்சர் ஷவர்மா, ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு ஐட்டம் ஒவ்வொரு அமௌண்ட் வருது. ரெகுலராக நான் இங்கே தான் வந்து சப்பாத்தி வாங்கிட்டு இருப்பேன். சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்ட்னஸாக இருக்கும். தெரிஞ்சு இந்த ஏரியாவில் இந்த மாதிரி சப்பாத்தி யாரும் கொடுக்குறதில்ல. ஒரு லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாக நான் இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நல்லாயிருக்கும். உங்களுக்கு 2-3 பிரான்ச்சஸ்லாம் இருக்குது, சம்டைம் நான் அந்த பக்கம் போகும்போது அங்கேயும் வாங்கிக்கிடுவேன். டெய்லி நைட்டு நாங்கள் பேச்சுலர்னால நைட்டு வந்து ஃபுல்லாக சப்பாத்தி தான், இங்கே வந்து சப்பாத்தி அந்த 10 ரூபீஸ் குருமா வாங்கிடுவோம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், பக்காவும் இருக்கும். 5 ரூபீஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இப்போது லாஸ்ட்டு ஜான்லேருந்து 6 ரூபீஸ் பண்ணியிருக்காங்க. ஒர்த்து தான் அதுக்கு, ஒர்த்தாக இருக்குது. நம்ம கடை மொத்தம் 6 பிரான்ச் இருக்குது ப்ரோ. நம்ம 6 பிரான்ச்சில் ஆர்எஸ்புரத்தில் வந்து டைனிங் இல்லை, ஒன்லி டேக்அவே தான். ஆனால் 6 பிரான்ச் இருக்குது ப்ரோ. 6 பிரான்ச்சில் வந்து கணபதி, மெயின் பிரான்ச் வந்து கோவில்மேடு, அப்புறம் சாய்பாபா காலனி, ஆர்எஸ்புரம், ரத்தினபுரி, காந்திபுரம். இந்த நம்ம கடை வந்து ஆர்எஸ்புரத்தில் லைட் ஹவுஸ் ரோடு பார்க்கிங், லைட் ஹவுஸ் பார்க்கிங் இருக்கும். அந்த பார்க்கிங் வந்து முன்னாடி வந்து லக்ஷ்மி பேக்கரி இருக்கும், லக்ஷ்மி பேக்கரிக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. நீங்களும் வாங்க, வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கடை இப்போ இருக்குது, டேஸ்ட்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குன்னு நீங்கள் உங்கள் ரிவ்யூஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ்.